ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அண்ட் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி வர வீடியோஸ் எல்லாமே இந்த நேமில் தான் வரும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா இஷ்யூங்க எதுக்காக இவன் ரிப்பீட்டடாக இதையே சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் வந்து சரியாக தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து மாஸ்க் இல்லாமல் தாங்க வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து மாஸ்க் போட்டுட்டு எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு வந்து போங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃபாக இருந்தால் தாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சேஃபாக இருப்பாங்க, ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இது வரைக்கும் 4 லேக்ஸ் கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. அண்ட் 3000 மேலே வந்து டெத்து வந்து ஆயிருக்கு. ஸோ இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இருக்கணும்ன்ட்டு தான் நான் கேட்டுக்கிறது. ஸோ எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு சேஃப்டியாகவே போங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிற வேலையை வந்து தவிர்த்துருங்க. இந்த வேலை வெளியே போனால் தான் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வெளியே போங்க. இது வந்து கொஞ்ச நாள் தாங்க, நம்ம கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்துட்டு சேஃப்டியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜாலியாக வெளியே சுற்றிட்டு அப்படி இருந்துக்கலாம். ஸோ ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்னு இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லிக்க விரும்புறது. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் தாங்க. இப்போது அதை வேறு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இந்த கொரோனா இஷ்யூவால். நிறைய பேருக்கு அதுதான் வருத்தமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் கொட்டிட்டு போங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி தெரிதில் பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்ட் தாங்க இது வந்து இனி தான் நான் புதுசாக வந்து பின்னாடி செட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? எதுக்காக இதை செட் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து ஜன்னல்லே பீரோலாம் இருக்குதுங்க. வீடியோவில் பார்த்து அசிங்கமாக தெரியுமா இல்லையா? அதனால தான் வந்து நான் இதை வச்சு கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து டெம்பரவரியாக தான் இருக்க போது. நம்ம வந்து புதுசு ஒன்று வாங்கிட்டு வேறு மாட்டிட்டு இதே மாதிரி வீடியோ ஒன்று போடலாம். அண்ட் அது வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம வந்து சேனல் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஒரு நல்ல வ்ளாகாக எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி நான் யூடியூப்பில் போடுறதுக்காக வெளியே போயிட்டு வீடியோ எடுக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா அது என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆல்ரெடி நம்ம ஊரில் கொரோனா தலைவிரிச்சு ஆண்ணுக்குது, நீ இப்படிலாம் ஆடினா நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. வீட்டுக்குள்ளே சேர்க்கலாம் என்ன நடக்கும், சாப்பாடு கிடைக்காது. நம்மளுக்கு சாப்பாடு முக்கியமா இல்லை சுத்துறது முக்கியமானு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனால் நான் இப்படி உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேங்க இப்போது. சரி, அதுக்காக நீங்கள் இப்படி தான் வீடியோ வருமோ அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்காதீங்க. ஒரு உங்களுக்காக ஒரு நல்ல கண்டென்ட்டை நான் எப்போவுமே கொடுக்கறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வெளியே போய் ஒரு நல்ல வ்ளாக் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்களும் சேஃபாக இருங்க, எல்லோரையும் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் லாக்டவுன்லாம் வேறு போட்டிருக்காங்க. மார்னிங் 6லேருந்து ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும் தான் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ கைஸ், இனியிலேருந்து இருக்க லாக்டவுனுக்காக நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கேன், என்னென்னலாம் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோ கேரம் பவுடர், அப்புறம் ஒரு 3 செட்டு காட்ஸ், அப்புறம் ஒரு 2 செட்டு டயபாஸுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் இதோட முடியுமா இல்லை இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமான்ட்டு யாருக்குமே தெரியாது. சரி கைஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுனை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அண்ட் இந்த லாக்டவுனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன்னொன்னே அதுக்குள்ளே எல்லோரும் கிளம்பி போயிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பார்த்துட்ருக்குறீங்க. அதனால் முதல் வேலையாக என்ன பண்ணுங்கள், போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், போய்ட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே டொங்கின்னு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? இதெல்லாம் பண்ணிவிடுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு, உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஜகா வாங்கிக்கிறது நான் உங்கள் விஸ்வா. டேக் கேர், பை பை.